வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோட பேர் மனோ. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 24 மணி நேரம் வெங்காயத்தை தேனில் ஊற வைத்து சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெங்காயம் ஒரு சிறந்த உணவு. இதை அன்றாடம் நமது உணவில் சேர்த்துக் கொள்வதால் நோய் எதிர்ப்பு மண்டலம் பல மடங்கு அதிகரிக்கும். இதை உணவில் சேர்த்து கொண்டால் மட்டும் போதாது, தட்டில் இருந்து ஒதுக்காமல் அதை நன்கு மென்று சாப்பிட வேண்டும். நேற்று இன்று இல்லை, பண்டைய காலம் முதலே மருத்துவத்துக்கு பயன்படும் ஒரு சிறந்த உணவுதான் தேன். உடல் ஆரோக்கியம், அழகு என பலவற்றிற்கும் இந்த தேன் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சிறந்த மருத்துவ குணங்கள் கொண்டுள்ள இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து தயாரிக்கப்படும் ஒரு சிறப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது, அதன் மூலமாக கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சிறப்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, வெங்காயமும் தேனும் தான். இதை எப்படி செய்யணும்னா, மெல்லியதாக வெங்காயத்தை நறுக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வெங்காய ஸ்லைஸின் நடுவிலும் தேனை தெளித்து ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்குங்கள். ஒரு பவுல் அல்லது கப்பில் தேனோடு ஊற வைத்த இந்த வெங்காயத்தை 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். மறுநாள் பவுலில் சேர்ந்திருக்கும் நீர்மம் போன்ற அந்த சிறப்பை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளவும். இதனால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, இது காய்ச்சலை போக்கும், தூக்கமின்மை கோளாறை சரி செய்யும், தலித்தொல்லையை நீக்கும், கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும், இது நீரிழிவு அதிகரிக்காமல் கட்டுப்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும், இரத்தத்தை சுத்தமாக்கும், செரிமானத்தை ஊக்குவிக்கும், இது ஒரு சிறந்த கிருமிநாசினி, உடலில் உள்ள நச்சுக்களை அழிக்க உதவுகிறது, இது ஆன்டி பாக்டீரியல் தன்மை கொண்டது. மேலும் இந்த வெங்காயம் தேன் சிறப்பில் விட்டமின் ஏ, பி, B2, B3, B5, CE மற்றும் J சத்துக்கள் அதிகமாக உள்ளது. இருமலுக்கு இது ஒரு சிறந்த வீட்டு மருந்தாக உள்ளது. இருமல் தொல்லை இருப்பவர்கள் இந்த சிறப்பை 1 டீஸ்பூன் எடுத்துக்கொண்டால் நல்ல தீர்வை காண முடியும். சளி தொல்லை இருந்தால் முதல் கட்டத்திலேயே இந்த வெங்காயம் மற்றும் தேன் சிறப்பை அரைவாசி அல்லது 1 டீஸ்பூன் அளவு உட்கொண்டு வரவும். ஒரு நாளைக்கு 3 முதல் 4 முறை எடுத்துக்கொண்டால் விரைவாக சளி தொல்லையிலிருந்து தீர்வு காண முடியும். இந்த சிறப்பை 1-2 வாரங்கள் முதல் 1 மாதம் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தி வரலாம். மேலும் இதன் தயாரிப்பு முறை மிகவும் எளிதானது என்பதால் தேவைக்கு ஏற்றாற்போல் சரியான அளவில் செய்து வைத்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. மற்ற காய்ச்சல் சளி மருந்துகளைப் போன்று இது கசப்பானது அல்ல. தேன் இந்த சிறப்பின் சுவையை சீராக வைத்துக் கொள்வதால் சிறு குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவார்கள். மேலும் ஆரோக்கியம் மேம்படும், காய்ச்சல் சளி விரைவில் குணமாகும். ஒருவேளை ஒரு இரவு முழுவதும் காத்திருக்க முடியாது, அவசரமாக தேவை என்றால் இளங்கொதி நிலையில் 5 முதல் 10 நிமிடங்கள் சூடு செய்து அதை ஆற வைத்து உறங்க செல்லும் முன் இதை குடிக்கலாம். காலையில் சற்று ரிலாக்ஸாக உணர இது உதவும். ஆனால் 24 மணி நேரம் ஊற வைத்து சாப்பிடுவதுதான் சிறந்த பலனை அளிக்கும். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல தகவல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, மறக்காமல் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.